அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இது செய்முறை என்னவோ ரொம்ப எளிமையான செய்முறை, ஆனால் இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோ ரொம்ப ரொம்ப அதிகமான மகத்துவமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வசம்பு மை பயன்படுத்தி எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசம்பை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்திருக்கு, ஆனால் இந்த மையை பயன்படுத்தி எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது கிடையாது. வசம்பை வந்து எந்த மூன்று இடங்களில் நம்ம வைக்கணும், நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அரிசி பானையில் வச்சுக்கலாம், சில பேர் உப்போட கலந்து வைப்பாங்க, சில பேர் படிகாரத்தோட இந்த வசம்பை சேர்த்து தங்களுடைய நிலைவாசலில் கட்டுவாங்க, வரவேண்டிய பணம் நம்மளுக்கு வந்து சேருவதற்காக. இந்த வசம்பு அப்படின்னாலே அது வந்து ஒரு நல்ல ஒரு மூலிகை, நிறைய வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எந்த பொருளோட வைக்கிறோமோ அந்த பொருளை தன் வசம் வசியப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு இருக்குது. இதை வந்து பேர் சொல்லக்கூடாதது அல்லது பிள்ளை வளர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும். இதை வந்து நம்ம வாங்கும்போது எந்தவித பேரம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன விலையக்கு கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசம்பு மை பிரயோகம் மூலம் நம் வாழ்க்கையில் நமக்கு சாதகமானவற்றை நம்ம வந்து சாதிச்சு கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு விஷயமா வெளியில் போவோம், அதில் வந்து நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த விதமான அந்த பேச்சுவார்த்தை முடியாது. ஒரு முக்கியமானவங்களை மீட் பண்ணுறதுக்காக போவோம், நம்ம நினச்ச மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, நம்ம நினச்ச பலன் வந்து நமக்கு கிடைக்காம போகலாம். நீங்கள் சாதாரணமாக போகும்போது சொல்கிறேன். இதே நீங்கள் இந்த வசம்பு மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்கள் உச்சந்தலையிலோ அல்லது உங்களுடைய நெற்றி பொட்டிலையோ நீங்கள் இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா, நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்க வந்து நீங்கள் அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. நீங்கள் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே அங்கே நடக்கும். நீங்கள் கூட வந்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கைராசிக்காரர் அப்படின்னு மற்றவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் செஞ்சால் வராது. நீங்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்கள்ல, 48 நாட்கள் இந்த வசம்பு மையை உங்களுடைய உச்சந்தலையிலோ அல்லது உங்களுடைய நெற்றியிலோ நீங்கள் வச்சுக்கணும். யாருக்கு எப்படி வசதியோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணணும், டெய்லி ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லதுங்க. நிறைய பேர் ரொம்ப நாள் ரெடி பண்ணி அதை வந்து வச்சுருப்பாங்க, அது நல்லது கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் வந்து நீங்கள் இதை செய்யணும். இப்போ பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் வந்து அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நல்ல ஒரு பசும் நெய் ஒரு அகல் விளக்கில் ஏற்றிக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கிலேயோ இல்லை குபேர விளக்கு அதெல்லாம் நீங்கள் இதை செய்ய வேணாம். தனியாக ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த வசம்பை வந்து நல்லா சூடு பண்ணிங்கன்னா நல்ல கலர் மாறிடும், கருப்பு கலராக மாறிடும். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய்யில் இந்த வசம்போட அந்த சாம்பலை குழைச்சிங்கன்னா நல்ல ஒரு மை வரும். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் பசங்களுக்கு நெத்தியில் வைக்கலாம், இல்லை யாராவது வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ஓய்வாக இருக்கிறவங்க இதை காலை நேரத்தில் ரெடி பண்ணி மற்றவர்களுக்கு தரலாம். ரொம்ப ரொம்ப நல்லது இது. வசம்பை வந்து ஒரு நுனியை வந்து நல்லா இந்த விளக்கு சுடரில் வந்து நல்லா சுட்டுட்டோம். இது வந்து இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதோட கருப்பு பகுதி இருக்குது இல்லையா, அது சாம்பலாக மாறிடும். அதை வந்து நெய் விட்டு நம்ம குழச்சி அதை வந்து ஒரு மையை ஆக்கிக்கிட்டு அந்த மையை வந்து நம்மளுடைய பெரியவங்க வந்து அவங்களுடைய வலது கை மோதிர விரலால் மற்றவர்களுக்கு இட்டு விடலாம். இப்போ எல்லாமே வந்து தனித்தனி குடும்பமாக தான் இருக்கிறோம், யாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லை, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தலைவி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இதை மாதிரி செய்யலாம். இப்போ பசங்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பரீட்சை நடக்குது, அவங்களுக்கு பயம் இல்லாமல் அவங்க படித்தது வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நெத்தியில் இந்த மாதிரி வசம்பு மையை கொஞ்சம் வச்சு விடலாம். இப்போது வீட்டுக்காரர் யாராவது பார்ட்னர் கூட பேச போகிறாங்க, நல்லபடியாக அந்த அக்ரிமெண்ட்டு நம்ம பேசுறது போய் முடியணும் அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டுக்காரோட நெத்தியில் இதை மாதிரி வச்சு விடலாம். அதாவது போகக்கூடிய காரியம் நல்ல வெற்றி அடைவதற்கும் ஜெயமாவதற்கும் நம்ம இந்த மையை வந்து பயன்படுத்தி நம்மளுடைய காரியத்தை நம்ம வந்து சாதிக்க முடியும். இப்போது நம்ம வந்து இந்த மையை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதிலிருந்து எடுத்து நம்ம இந்த மையை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து உங்களுடைய உச்சந்தலையில் நெற்றி புட்டில் வந்து வைக்கலாம். இதை பயன்படுத்தியே நம்ம நம்மளுடைய கோரிக்கைகள், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மையால் ஒரு பேப்பரில் எழுதிட்டு
அந்த பேப்பரை நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறும். ஏற்கனவே நம்ம பிரியாணி இலையில் எழுதி வைக்க சொல்லியிருந்தோம், அதில் நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதையும் ஒரு நல்ல சுப முகூர்த்த நாளாக வளர்பிறையாக பார்த்து நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஆனால் நீங்கள் எழுத வேண்டிய வாக்கியம் வந்து நேர்மறையானதாக எழுதுங்க. எதிர்மறையை கூட நம்ம நேர்மறையாக வந்து நம்ம மாற்றி எழுத முடியும். கடன் வந்து எனக்கு நிறைய இருக்குது, அது தீரணும் அப்படின்னு எழுதுவதற்கு பதில் எனக்கு செல்வ செழிப்பு வேண்டும், பணம் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கனாலும் அதுவும் அதே அர்த்தத்தை தான் தருது. அதே மாதிரி நீங்கள் எழுதலாம், பிரச்சனை ஒன்றாக இருக்கும் ஆனால் அதை நம்ம நேர்மறையாக எழுத வேண்டும். ரொம்ப நோயெல்லாம் கஷ்டப்படுறேன், டெய்லி டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், டெய்லி மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறவங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அல்லது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து பேப்பரில் இந்த மையால் நீங்கள் எழுதலாம். இப்போது நம்ம இந்த வசம்பை சுட்டுட்டோம், இது நுனியிலே கொஞ்சம் நெய்யை நான் தடவிக்கிட்டு நம்ம இதையே வந்து ஒரு சாக் பீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு விரலால் எழுதுறதால ஒரு கையில் வந்து நம்ம மொபைலை பிடிச்சிருக்கிறதால இதை மாதிரி வருது. இப்போ நம்ம எழுதிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி பாசிட்டிவான சென்டென்ஸை நீங்களும் எழுதுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ செழிப்பு வேண்டும், வியாபாரம் நல்லா நடக்கணும், கல்வி நல்லா பசங்க படிக்கணும், அதை மாதிரி குழந்தை பேர், திருமணம், அதை மாதிரி நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதலாம். இப்போ ஒரே பேப்பரில் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் எழுதலாம். இல்லை அதற்கு பதில் வந்து சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு எழுதுனீங்கனாலே அதிலே வந்து எல்லாமே அடங்கிடும். அதனால் நீங்கள் இதை வச்சு உங்களுடைய பிரதான பிரச்சனை, வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்குதோ, முக்காவாசி பேருக்கு பணப்பிரச்சனையாக தான் இருக்க போகுது. அதனால் செல்வம் பெருக வேண்டும், பணம் பெருக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை மட்டும் நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பூஜகரையில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பத்திரமாக இருக்கக்கூடிய இடத்துல இதை நீங்கள் வைக்கணும், சுத்தமான இடத்துல தான் நீங்கள் வைக்கணும். அதை மாதிரி உங்களுடைய பீரோவில் வச்சுக்கலாம், வைக்கிறது பெருசு கிடையாது. இதை வந்து தினந்தோறும் உங்கள் கண்ணில் வந்து நீங்கள் மடித்தா கூட தினந்தோறும் அதை ஒரு முறை நீங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தடையும் அந்த பேப்பரில் எழுதியிருக்கிற அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உண்மையாக நடக்கும். எனவே இதை நீங்கள் தாராளமாக இன்னையிலேருந்தே தொடங்கலாம். இதுக்கு வந்து காலையில் பண்ணணுமா, மாலையில் பண்ணணுமா, வளர்ப்பிறையில் பண்ணணுமா, தேய்ப்பிறையில் பண்ணணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எழுதுறதுக்கு சொல்கிறேன் நான், இதை எழுதுறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இதை எழுதுங்க, நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் நினச்சதை உங்கள் கையில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஏன்னா இப்போத்திக்கு நம்ம சேனலில் நிறைய வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட்லாம் அப்படின்னு ஒன்றுமே கிடைக்காது, நிறைய காசு செலவு பண்ண வேண்டியதில்லை, அங்கே போகணும் இங்கே போகணும்னு அப்படின்னு எதுவுமே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தாராளமாக செய்யக்கூடிய எளிய வழிமுறைகளை தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். எனவே நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யலாம். இப்போ நிறைய பேர் இந்த ஜனவசியம், தொழில் வசியம், பணவசியம் அதுக்கெல்லாம் வந்து இதை தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஓப்பனாக யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து இதை நம்பி செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஏற்படுவதை என் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம மட்டும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளால் நாலு பேர் நல்லா இருந்தால் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.